இலக்கிய மஞ்சரி வழங்குபவர் அஷ்ரஃப் ஷிஹாப்தி. அஸ்ஸலாமு அலைக்கும். வழமை போல நிகழ்ச்சியின் முதற் பக்கம் கவிதை பக்கம். ஆசிரியர் திலகம் அப்துல் காதர் லப்பி அவர்கள் இயற்றிய 100 சதகங்களை கொண்டது ரசூல் சதகம் எனும் நூல். அறிஞர் ஏஎம்ஏ அசீஸ் அவர்களின் முன்னுரையுடன் 1966 வெளியிடப்பட்ட அந்நூலிலிருந்து சில சதகங்கள் இன்று இடம்பெறுகின்றன. பாலை மணலிற் கிணறு தோண்டலாம், தோண்டியே பருக நீர் பெற்றுவிடலாம். பருமணக் கற்களை தூசி போல் ஆக்கலாம், பளிங்கென மாற்றிவிடலாம். சீலையை முறுக்கியொரு பாம்பெனச் செய்யலாம், சீரிடச் செய்து விடலாம். சித்திர கொக்கையும் பறந்திடச் செய்யலாம், சிறு பொழுதில் வான் அடையலாம். மாலையை காலையாய் மாற்றிவிடலாம், இருள் மறையவே செய்துவிடலாம். மணலையும் தம்பமாய் நிற்க விடலாம், ஒரு மலையையும் தள்ளிவிடலாம். ஏலாது மாற்றனய வஞ்சகம் செய்திடும் இயல் கொண்ட மக்களம்மை, இறையருள் கொண்ட ஒரு மறைதனை கண்ட நபி, ஏந்தலே யாரசூலே. அண்டங்கள் யாவிலும் கப்பல்கள் ஓட்டுவார், ஆழ்கடலில் ஊர்தி விடுவார். ஆகாய வெளியெல்லாம் பவனி வருவார், பல அற்புத கருவி விடுவார். கண்டங்கள் கேட்டிட ஒலி செய்குவார், அதில் காட்சியும் பாய விடுவார். கால்மணியில் உலகையே சுற்றி வருவார், பின்னர் கால் வைத்த எல்லையடைவார். துண்டங்களாகவே உலகையொரு நொடியிலே தூளாக்க வழி செய்குவார். தொல்லுலகில் அற்புதம் தோன்றிடச் செய்யும் இம் மானிடத் தோன்றல்கள்தான். எண் திசையு முதிரமே சிந்தியுயிர் வாழ்கிறார் என்றுமே சாந்தியில்லை. இறையருள் கொண்ட ஒரு மறைதனை கண்ட நபி, ஏந்தலே யாரசூலே. தானியம் பெருகிட வேண்டுமென வேமணத் தரையையும் வயலாக்குறார். தண்ணீரில் வாழுமீன் பெருகவே வேண்டுமென தாமே கடல் செய்கிறார். ஆநிரை பெருகிட வேண்டுமென்றே அவர் 1000 முறை காண்கிறார். ஆனந்த மாய்கோழிகள் பறவைகள் பெருகவே அனுதினம் வழிநோக்கிறார். தேனியை வளர்க்கிறார், பூச்சிகள் பெருக்கிறார், தேவையே இனுமென்கிறார். திசையெல்லாம் ஓடியே பல பல இனங்களை தேடியே இனுமலைகிறார். எனிந்த மானிடர் தம்மினம் பெருகுவதை என்றுமே அஞ்சுகின்றார். இறையருள் கொண்ட ஒரு மறைதனை கண்ட நபி, ஏந்தலே யாரசூலே. சுற்றிவர வேலையும் மதிலுமாய் கட்டியொரு சுந்தர மனையமைத்து சொகுசான மனைகளும் அணைகளும் போட்டதில் சுந்தரி அவளை வைத்து மற்றவரை நோக்காத வகையிலே தலைமீது மறைந்திடும் திரையுமிட்டு மண்ணையும் வெண்ணையும் அன்றியொரு காட்சியும் மறைவிடா வகையும் செய்து பெற்றவரின் வார்த்தையை அன்றியொரு வார்த்தையும் பேசாத வகையில் வைத்து பெருமை தரு காதையும் கண்ணையும் மூட ஒரு பெரிய உட்டிரையும் தூக்கி இற்றைவரை பெண்ணினம் இருந்து வரும் நிலையினை என்னென்று சொல்லவல்லேன். இறையருள் கொண்ட ஒரு மறைதனை கண்ட நபி, ஏந்தலே யாரசூலே. ஆபத்து வேளையில் உதவாத பிள்ளையும் அருமையில்லாத சதியும் அந்தர நிலையினில் விட்டோடு நண்பனும் அருணுனி தொங்கு கனியும் கோபத்திலேயுயிர் வாங்கிடும் மன்னனும் கொள்கையில்லாத குருவும் கூட பிறந்தவனை விட்டோடு தம்பியும் குன்றிலே நட்ட மரமும் பாவத்தை அஞ்சாத அயல்பாக மனிதனும் பறிவு காட்டாத இனமும் பக்குவம் வந்துமே காயாத தென்னையும் பார்மீது தொட்ட கிணறும் ஏகத்துவத்திலில்லாத ஈ மானுமெங்கிருந்துமே இல்லாததாம். இறையருள் கொண்ட ஒரு மறைதனை கண்ட நபி, ஏந்தலே யாரசூலே. அடுத்து வருவது கட்டுரை பக்கம். இஸ்லாமிய தமிழ் இலக்கியம் குறித்த முதல் அமைப்பு ரீதியான விழா 1966 மருதமுனை அல் மனார் மகாவித்யாலயத்தில் நடைபெற்றது வரலாறு. அந்த விழா பற்றி அந்த நிகழ்வின் பிரதான அமைப்பாளராக செயலாற்றிய SARM சையீது ஹசன் மௌலானா எழுதிய விபரம் இது. முஸ்லிம் தமிழ் புலவர்களால் படைக்கப்பட்ட காப்பியங்கள், காவியங்கள் முதலான இலக்கிய படைப்புகள் 15 பற்றி அறிஞர் பெருமக்கள் முழுமை பெற்ற திறனாய்வு சொற்பொழிவுகளை நிகழ்த்துவார்கள் என கட்டம் போட்டு முன்பக்க அழைப்பிதழ் அமைந்திருந்தது. அதில் விழாக்குழு தலைவராக கல்லூரி அதிபர் ஏ அகமது லப்பை அவர்கள் பெயரும்
பிரதம அமைப்பு நிர்வாகியாக SARM செய்யது ஹசன் மௌலானா அவர்களது பெயரும் இடம்பெற்றிருந்தது. சனிக்கிழமை காலை 9 மணிக்கு விழா ஆரம்பமானது. அப்போது மட்டக்களப்பு பகுதிக்கு மாவட்ட கல்விப்பணிப்பாளராக மருதமுனையைச் சேர்ந்த AM மஜீத் அவர்கள் இருந்தார்கள். அன்னார் இஸ்லாமிய கொடியை ஏற்றி வைத்து விழாவை தொடங்கி வைத்தார். சின்ன அலிமப்பா அரங்கிற்கு வித்யோதய பல்கலைக்கழக தமிழ்த்துறை தலைவர் MM உவைஸ் அவர்கள் தலைமை தாங்கினார்கள். அல்ஹாஜ் எம் ஆதம் லப்பே ஆலிம் அவர்கள் கிராத் ஓதினார்கள். ஜனாப் ஏ அகமது லப்பே அதிபர் அவர்கள் வரவேற்புரை நிகழ்த்தினார். வந்திருந்த சொற்பொழிவாளர்களை ஆசிரியர் அல்ஹாஜ் SMM ஃபலீல் அவர்கள் அறிமுகம் செய்தார். தலைவர் எம் முகமது உவைஸ் அவர்கள் வரலாற்று முக்கியத்துவம் வாய்ந்த முஸ்லிம் தமிழ் இலக்கிய மரபு எனும் சொற்பொழிவினை நிகழ்த்தினார். அதனை அடுத்து அவ்வமயம் வித்யாதரிசியாக இருந்த அல்ஹாஜ் AM ஷர்புதீன் அவர்கள் ஞானரை வென்றான் நூலின் மூலம் தத்துவ ஞான சிந்தனையுடைய கவித்துவம் நிறைந்த பாடலை பாடிய சின்னாலிமப்பா மீராலபையாலிம் அவர்களின் நூலை பற்றி முழுமை பெற்ற சொற்பொழிவொன்றினை நிகழ்த்தினார். சின்னாலிமப்பா அவர்கள் தமிழகம் சென்று தரமுயர் அரபும் தமிழும் கற்ற சற்குணஞானி. மௌலவி SM ஜலாலுத்தீன் பாக்கவி அவர்கள் வேதபுராணம் பற்றிய சொற்பொழிவை நிகழ்த்தினார். இவர் தமிழ்நாட்டில் அரபுக் கல்வி பயின்று வந்த பின்னர் சில காலம் மஹரகமை மதரசாவிலும் பணியாற்றியவர். புலவர்மணி ஏ பெரியதம்பி பிள்ளை அவர்கள் மஸ்தான் சாஹிபு பாடல் எனும் பொருள் பற்றி தனது முழுமை பெற்ற திறனாய்வு சொற்பொழிவை நிகழ்த்தி முஸ்லிம்களுக்கும் தமிழுக்கும் உள்ள தொடர்பு முஸ்லிம் படைப்புகள் உட்பட எடுத்து பேசி சபையோரை கேட்டாற்பிணிக்கும் தகவாய் ஆக்கினார்கள். இதனை அடுத்து ஆசார கோவை பற்றி வித்யா தரிசகர் சையீது முகமது ஃபலீல் மௌலானா உரையாற்றினார். JMM அப்துல் காதிர் அதிபர் அவர்கள் அருள்வாக்கி அமுதம் எனும் தலைப்பில் சொற்பொழிவு நிகழ்த்தினார். இஸ்லாமிய தமிழ் இலக்கியத்தில் புலமை பெற்ற இவர் அருள்வாக்கி அப்துல் காதிர் புலவரின் இலக்கிய படைப்புகள் பலவற்றை ஆய்வு செய்த பால பண்டிதராவார். ஆய்வுரை படிக்கவிருந்த தமிழறிஞர் பண்டிதர் கே அழகரத்தினம் புலவர் சொற்பொழிவை எழுதி தந்து சில நாட்களில் காலமானார். அரங்கில் இதனை வேறொருவர் வாசித்தார். அதன் தலைப்பு முஹியுத்தீன் பிள்ளை தமிழ். இளைப்பாரிய தலைமை ஆசிரியர் KM சம்சுதீன் அவர்கள் காபில் ஈமான் எனும் நூலை பற்றி ஆய்வுரை நிகழ்த்தினார். முதுமொழி மாலை பற்றி சொற்பொழிவு நிகழ்த்தியவர் ஓய்வு பெற்ற தலைமை ஆசிரியர் MM அப்துல் காதர் அவர்கள். இவர் ஆசிரியர் சிரோன்மணி சாமித்தம்பியின் மாணவர். ஆசிரியர் EM ராசிக் அவர்கள் ராஜநாயகம் பற்றி உரை நிகழ்த்தினார். இவர் சிங்கள தமிழ் மொழி இலக்கியங்களில் அறிவு நிறைந்தவர். காலை அமர்வில் 8 நூல்களை பற்றிய சொற்பொழிவு இடம்பெற்றது. இவ்விலக்கிய விழா வெற்றி பெற உழைத்தவர்களுள் ஒருவரான அல்ஹாஜ் SZM மஷூர் மௌலானா முன்னாள் செனட்டர் அவர்கள் நமது இலக்கிய பாதை எனும் தலைப்பில் பேசினார். யாழ்ப்பாணத்தைச் சேர்ந்த திரு RD ஏகாம்பரநாதன் அவர்களின் நன்றியுரையுடன் காலை அமர்வு முடிவடைந்தது. விழாவில் பிற்பகல் நிகழ்வு 2:30 ஆரம்பமானது. அப்போது தமிழ்மொழி மூல கல்வி பாடசாலைகளுக்கு வித்யாதிபதியாக இருந்த MB நூர்தீன் அவர்கள் நிகழ்வுக்கு தலைமை தாங்கினார். உமருப்புலவர் அரங்கை ASM சதக்கத்துல்லா லப்பை ஹத்தீப் அவர்கள் கிராத்தோதி ஆரம்பிக்க வரவேற்புரை வித்யா தரிசகர் சையீது முகமது ஃபலீல் மௌலானாவினால் நிகழ்த்தப்பட்டது. அரபு தமிழ் எங்கள் அன்பு தமிழ் எனும் கட்டுரை வாசிக்கப்பட்டது. அடுத்து SARM சையீது ஹசன் மௌலானா சீராப்புராணம் பற்றி தனது ஆய்வுரையை நிகழ்த்தினார். ஆசிரியர் சிரோன்மணி வி சாமித்தம்பி அவர்கள் காசிம் திருப்புகள் பற்றி திறனாய்வு சொற்பொழிவை நிகழ்த்தினார். அட்டாளைச்சேனை ஆசிரியர் பயிற்சி கல்லூரி விரிவுரையாளரான MIM மீராலப்பை இஸ்லாமிய இலக்கியம் வளர எமது பணி எனும் தலைப்பில் உரையாற்றினார். ஜனாப் MA ரஹ்மான் தனது இளம்பறை அச்சகத்தில் இலவசமாக அழைப்பிதழ் நிகழ்ச்சி நிரலை பதிப்பித்து தந்தார். இளம்பறை மாத இதழின் ஆசிரியர் மாநாட்டுச் சொற்பொழிவுகள் அனைத்தையும் இஸ்லாமிய தமிழ் இலக்கிய சொற்பொழிவுகள் எனும் பெயரில் நூலாக வெளியிடுவதற்கு உதவியவர். விழாவில் முஸ்லிம்களின் தமிழ் பணி பற்றி சொற்பொழிவு நிகழ்த்தினார். தமிழ்நாடு காயல்பட்டினத்தைச் சேர்ந்த ஹாஃபிஸ் MK சையீது அகமது ஆலிம் அவர்கள் புலவர் நாயகம் ஷேக் அப்துல் காதிர் நைனாலப்பை ஆலிம் அவர்களை பற்றிய ஆய்வுரை அவர் சமூகந்தராமையால் வேறொருவரால் வாசிக்கப்பட்டது.
தலைமை ஆசிரியர் எம் இப்ராஹிம் அவர்கள் சுவர்க்கத்துக்குரம் பற்றி உரை நிகழ்த்த, மேராஜ் மாலை பற்றி MH முகமது அதிபர் அவர்கள் உரை நிகழ்த்தினார்கள். பொறியியலாளர் IM அப்துல் காதிர் அவர்கள் இஸ்லாமிய இலக்கியம் என்ற தலைப்பில் உரையாற்றினார். அல்மனார் மகாவித்யாலய அதிபர் ஏ அகமது லப்பே அவர்கள் செய்யதத்து படைப்போர் எனும் நூல் பற்றிய தனது ஆய்வுரையை நிகழ்த்தினார். விழாவுக்கு உழைத்தவர்களில் இவருடைய பங்களிப்பு முக்கியமானது. இலங்கை மணி திருநாட்டின் மூத்த தலைமை தமிழாசிரியரான புலவர்மணி அல்ஹாஜ் ஆமு ஷருபுத்தீன் அவர்கள் விழாவின் முடிவுரையை நிகழ்த்தினார். திரு டி அமலதாஸ் ஆசிரியர் நன்றியுரை வழங்கினார். இவ்விழாவில் ஆரம்பம் முதல் இறுதி வரை ஒத்துழைப்பு நல்கியவர் சாய்ந்தமரது நிந்தவூர் ஃபசீலே மஜித் அவர்கள். இஸ்லாமிய இலக்கிய சொற்பொழிவுகள் நூல் வெளிவருவதற்கும் வள்ளன்மை காட்டியவர். இரவு 9 மணி வரை நடைபெற்ற இவ்விழா இஸ்லாமிய இலக்கிய வரலாற்றுக்கு வித்திட்டது. உலக இஸ்லாமிய தமிழ் இலக்கிய மாநாடுகளுக்கு முன்னோடியாக அமைந்து வரலாற்றில் பதியப்பட்டது. இலக்கிய மஞ்சரியில் இனி ஆயிஷா நாயகி பற்றி சிறுமிகள் பாடும் ஓர் அரபு பாடல். جاءت مسكينة مع ابنتيها إلى السيدة عائشة فأطعمتها 3 تمرات فأعطت كل واحدة تمرة وهمت بأكل الثالثة فتراجعت وشقتها نصفين وأعطت كل طفلة شقا قال عنها النبي صلى الله عليه وسلم إن الله قد أوجب لها بها الجنة أي بتلك التمرة أو أعتقها بها من النار. رسول الله وقد علم بالأمر تعجب
بنتين في يديها كالعصفورين الجوع بدا في طلعتها والهم بدا في العينين والهم بدا في العينين والهم بدا في العينين இனி வருவது ரசனை பக்கம். கவிஞர்கள் எழுத்துக்களின் மூலம், கவிதைகளின் மூலம் சம்பவங்களையும் சமகால நிகழ்வுகளையும் பதிவிலை மாத்திரம் இலக்காக கொள்ளாமல் இந்த பிரச்சனைகளுக்கு நாங்கள் எவ்வாறு தீர்வை காணலாம் என்பது பற்றியும் சிந்திக்க வேண்டியவர்களாக இருக்கின்றோம். இந்த தீர்வும் இந்த நாட்டிலே வாழுகின்ற எல்லா சமூகங்களாலும் நியாயமான தீர்வாக ஏற்றுக்கொள்ளப்படக்கூடிய தீர்வாக வரும் வரைக்கும் நாங்கள் ஒவ்வொருவரும் பாடுபட வேண்டிய ஒரு அவசியம் இருக்கின்றது. இத்தோடு இந்த நிகழ்ச்சி நிறைவுக்கு வருகிறது. அஸ்ஸலாமு அலைக்கும். இலக்கிய மஞ்சரி கேட்டீர்கள். வழங்கியவர் அஷ்ரஃப் ஷிஹாப்தி. நிகழ்ச்சி தயாரிப்பு AM முகமது ரலீ.